ஹலோ மை டியர் கிரிக்கெட் ஃபர்வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பெரிய டி ட்வெண்ட்டி லீக்ஸ் வந்து இந்த ஜனவரி பிப்ரவரியில் நடக்க போகுது. ஓகே, அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா கான்டாக்ட் பண்ணுற அந்த ஒரு டி ட்வெண்ட்டி லீக், அதுக்கு அடுத்தபடியாக யூஏஇ வந்து நடத்துகிற அந்த ஒரு டி ட்வெண்ட்டி லீக். ஓகே, இந்த ரெண்டு டி ட்வெண்ட்டி லீக்குமே ரொம்ப பிரபலமாக இந்த ஜனவரி பிப்ரவரியில் நடக்க போகுது. அதுக்கான டாக்ஸ் எல்லாமே பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, ஒரு யூஏஇ லீக், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா லீக் ஏன் இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஐபிஎலோட ஓனர்ஸ் ரெண்டு லீக்ஸ்லயுமே இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். அதுவும் சவுத் ஆப்பிரிக்கா நடத்த போற கிரிக்கெட் லீக்ல இருக்கிற ஆறு டீமையுமே ஐபிஎல்ல இருக்கிற ஆறு ஓனர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஓகே, கமிங் டு தி யூஏஇ லீக்ஸ், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஓனர்ஸ் வந்து ஐபிஎலோட ஓனர்ஸ், மும்பையோட ஓனர், அதுக்கு அடுத்தபடியா கொல்கத்தாவோட ஓனர் ஒரு டீம் வாங்கியிருக்காங்க, அண்ட் டெல்லியோட ஓனர் வந்து ஒரு டீம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, இந்த யூஏஇ லீக் வந்து நிறைய பணங்களை கொட்டி செலவு பண்ணி நடத்த போறாங்க அப்படிங்கிற பேச்சு வந்து இதுக்கு முன்னாடியே வந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க அதுக்கு தான் ஒரு திட்டம் கூட போட்டிருந்தாங்க, என்னன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் நிறைய பேரை வந்து இதில் விளையாட வைக்கணும், அவங்கள விளையாட வச்சு இன்னும் பயங்கரப்படுத்தணும் இந்த லீகை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அங்கே போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே பயங்கரமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்படும், ஏன்னா பிக் பாஸ் லீக் வந்து அந்த டைமில் நடந்துகிட்டு இருக்கும், ஒழுங்காக எல்லாரும் அங்கே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பயமுறுத்துனாங்க. ஓகே, அதனால இப்போ என்ன அப்படின்னா, இனாகுரல் டோர்னமெண்ட்டான இந்த யூஏஇ லீக் இருக்குல்ல, இதில் மேக்ஸிமம் வந்து கிரிக்கெட் ஆஸ்திரேலியா முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் தான், ஆனால் இப்போ எம்ஐ எமிரேட்ஸ் குள்ள அவர் உள்ள வர்றாரு. ஸோ சூப்பரான ஒரு விஷயம் தான். நிக்கோலஸ் புரான் இப்போ இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்ல ரொம்ப 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 முக்கியமான பிளேயர் யார் அப்படின்னா நிக்கோலஸ் புரான் அப்படின்னு சொல்லலாம், வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் அவர். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்ஐக்காக வந்து எமிரேட்ஸில் விளையாட போறாரு. அதுக்கடுத்தபடியாக ட்ரெண்ட் போல்ட், ஆப்வியஸ்லி வந்து எம்ஐக்கும் ட்ரெண்ட் போல்டுக்கும் ஒரு பயங்கர கனெக்ஷன் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீக் விளையாட போறாரு. அதுக்கடுத்தபடியாக ஆண்ட்ரே ஃபிளெச்சர், ஆண்ட்ரே ஃபிளெச்சர் வந்து ஒரு பெரிய கை, அதுவும் ரொம்ப பழைய கை அப்படின்னே சொல்லலாம். இஸ் ஆப்வியஸ்லி அவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான், அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ரொம்ப பயங்கரமாக விளையாடக்கூடிய ஒருத்தர். ரீசென்ட் டைம்ஸில் இது மாதிரி லீக்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக விளையாண்டுகிட்டு இருக்காரு, அதனாலே என்னமோ தெரியல ஆண்ட்ரே ஃபிளெச்சரை திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க எம்ஏ எமிரேட்ஸ். அதுக்கடுத்தபடியாக இம்ரான் தாகிர், எஸ் இம்ரான் தாகிர் இந்த லைக் குதிரை இன்னமும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இம்ரான் தாகிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஏ எமிரேட்ஸில் இருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர், நிறைய லீக்ஸ் விளையாண்டுருக்காரு, தன்னோட இன்டர்நேஷனல் டீமுக்காகவே நிறைய மேட்சஸ் விளையாண்டவர் தான் இம்ரான் தாகிர். வயசும் 40+ ஆயிருச்சு, மறுபடியும் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ எமிரேட்ஸில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக சமித் பட்டேல், சமித் பட்டேல் பற்றி பேசணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு பழைய இங்கிலாந்து கிரிக்கெட்டர், ஆக்சுவலி ஒரு ஆல்ரவுண்டர், 37 கிட்ட வந்து இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகுது. 2008 2015 காலகட்டத்தில் வந்து இங்கிலாந்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளையாண்டுருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கல, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப குண்டாக இருப்பார் வேறு, அதனால இந்த ஃபிட்னஸ் இஷ்யூலாம் இருந்ததுனால அப்படியே வந்து போயிட்டார். பட் ஆனால் இப்போ இந்த எம்ஏ எமிரேட்ஸுக்காக வரதுக்கான காரணம், ரீசன்ட் டைம்ஸில் கவுண்டி கிரிக்கெட்டில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு, அண்ட் இந்த லீக்ஸ்லையும் நிறையா நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் தான், பார்ப்போம். ஓகேவா, அதுக்கடுத்தபடியாக வந்து ஜார்டன் தாம்சன், இவர் ஆக்சுவலி வந்து ஒரு இங்கிலாந்து கிரிக்கெட்டர் தான், சின்ன பையன், ஒரு 25 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது, ஒரு ஆல்ரவுண்டர், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ கண்டிப்பாக வந்து ரீசன்ட் டைம்ஸில் அவரோட பங்கேற்பு இன் அவரோட கவுண்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இவர் இப்போ இந்த டீமுக்குள்ளே வர்றதுக்கு முக்கியமான காரணம். அண்ட் ஆப்வியஸ்லி ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு கிரிக்கெட்டர். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அதுக்கடுத்தபடியாக வந்து வில் ஸ்மித், எஸ் வில் ஸ்மித் கிடையாது, வில் ஸ்மித். ஓகே, ஸோ இவர் வந்து ரீசன்ட் டைம்ஸில் உலக கிரிக்கெட்டை இவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா தி 100 டோர்னமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று நடந்துகிட்டு இருக்குல்ல, அதில் ஒரு 2 முன்னாடி ஒரு செஞ்சுரியை போட்டு விட்டார், 100 பால் தான் அந்த டோர்னமெண்ட்லேயே, ஆனால் அதில் 100 அடிக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதை வந்து அடித்தார். இதெல்லாம் தாண்டி ரொம்ப 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 சின்ன பையன், 20 தான் ஆகுது, அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து டீமில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்த பிடிக்க போகிறார் இவர் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. எஸ் ரொம்ப சூப்பராக விளையாடுறாரு ஆக்சுவலி, அண்ட் அந்த கண்டினியூவாக இங்கிலாந்து டீமில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸில் இவரோட பேர் வந்து பயங்கரமாக இருக்குங்கிறது தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ வில் ஸ்மித் நான் சொல்கிற மாதிரி எக்ஸைட்டிங் கிரிக்கெட்டர் டு வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டெஃபினெட்லி ஒரு பெரிய ஒரு லைஃப் இருக்குது, ஐபிஎல்ல கூட கூடிய விரைவில் பார்க்கலாம். அதுவும் மும்பை எமிரேட்ஸில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுனால டெஃபினெட்லி மும்பை இந்தியன்ஸுக்காக கூட வந்து விளையாடுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்த
அடுத்தபடியாக வந்து நஜிபுல்லா ஜார்டன். ஸோ இவரை பற்றி நான் நிறையா சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் உலக கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் ரொம்ப முக்கியமான ஒரு கை அப்படின்னே சொல்லலாம். பேட்ஸ்மேன் அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் அவர். ஸோ சூப்பராக விளையாடக்கூடிய ஒருத்தர். டக்குன்னு ஸ்கோரை ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னா நஜிபுல்லா வந்து அந்த டீமோட முக்கியமான ஒரு தூணாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் தான் எடுத்துகிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஜகீர் கான். ஸோ நம்ம ஜகீர் கான் கிடையாது, இது வேற ஜகீர் கான். இவரும் ஆப்கானிஸ்தானோட பவுலர் தான், சின்ன பையன் தான், கிட்டத்தட்ட வந்து ஒரு 23 வயசு தான் ஆகுது. நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கிறாரு. அண்ட் இவரோட பவுலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே வந்து ரொம்ப பயங்கரமாக ஆப்கானிஸ்தான் டீமுக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸில் அவர் லோக்கலாக விளையாடுற டொமஸ்டிக் லீக்ஸில் கூட நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால எம்ஏ எமிரேட்ஸில் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்டர்நேஷனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்க ஒரு பிளேயர் தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஃபசல்காக் ஃபருக்கி, இவரும் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் ஆக்சுவலி. இவரோட பேர் ரொம்ப பயங்கரமாக ஐபிஎல் டைம்லேயே அடிபட்டுச்சு. ஓகே, இவர் உள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ஒருத்தர் அண்ட் பவுலர் ஆக்சுவலி இவர். ஸோ சூப்பரான ஒரு பிளேயர். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இவர் இந்த டீமில் வந்து இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பிராட்லி வீல் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்த ஒரு பிளேயர். ஆனால் இங்கிலாந்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவர் சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. பவுலர் தான், ஆப்வியஸ்லி கவுண்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வர்றாரு. எம்ஏ எமிரேட்ஸுக்காக யூஏயில் கிளம்பிறங்க போகிறார். அதுக்கு அடுத்தபடியாக பேஸ்டி லீடி. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெதர்லாந்து கிரிக்கெட்டர் அண்ட் ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு நெதர்லாந்து கிரிக்கெட்டரை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அவரோட பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ சூப்பரான ஒரு பிளேயர் தான். பட் ரொம்ப 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 14 பேர், கிரண் பொலா, டுவென் ப்ராவோ, நிக்கோலஸ் புரான், ட்ரென் போல்ட், ஆண்ட்ரே ஃபிளச்சர், இம்ரான் தாகிர், சமித் பட்டேல், வில் ஸ்மித், ஜார்டன் தாம்சன், நஜிபுல்லா ஜார்டன், ஜாகிர் கான், ஃபாசல் ஃபருக்கி, பிராட்லி வில், பாஸ்டி லீடி. ஓகே, இவங்க 14 பேர். ஆக்சுவலி வந்து இந்த லீகோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஃபாரின் பிளேயர் இருக்கணும், 2 யூஏஇ பிளேயர் இருக்கணும் பிளேயிங் லெவனில். ஓகே, இதில் நான் சொன்னதில் யூஏஇ பிளேயரே இல்லையே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், 14 பேர் மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு யூஏஇலேருந்து விளையாட போகிற அந்த லோக்கல் பிளேயர்ஸோட லிஸ்ட்டு கூடிய விரைவில் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தெரில. பட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டீமில் ஆட் ஆவாங்க. கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் 2 பேர் இருந்தே ஆகணும், அதுதான் ரூலு. பட் அவங்கள பற்றின அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வெளியில் வரும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஐ திங்க் ஒரு டீமுக்கு வந்து 20 பேரோ 21 பேரோ இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ 14 பேர் தானே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. யூஏ பிளேயர் மட்டும் இல்லை, அதர் வேற இன்டர்நேஷனல் பிளேயர்ஸையும் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் எம்ஏ எமிரேட்ஸோட டீம் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ.